வடமாகாண சுகாதார தொண்டர்கள் 45வது நாளாகவும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் இன்று சென்றிருந்ததுடன் வாகனத்தில் இருந்தவாறே சுகாதார தொண்டர்களுக்கு பதிலளித்துவிட்டு சில நல்ல முடிவுகளை சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள். அவர் இப்ப எங்களுக்கு சொல்லிட்டு போற பதில் இங்க வர இல்லையா, இன்னொரு மீட்டிங் வந்தவரம் அந்த இடத்துல டைம் போகுது, ரெண்டு வாகனத்துல கதைச்சு போட்டு எங்கட விஷயம் சரிவரும் போல இருக்கு என்று சொல்லப்பட்டிருந்தது நாங்கள் கேட்டிருந்தாங்க. சொல்லப்பட்டால் அதை எழுத்து மூலம் தாங்கோண்டு சொல்லி அதுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் நேரம் சென்றுட்டு போய் சென்று விட்டேன்.